ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். டேவிட் மான் ஹியர். வெல்கம் டு தி மேக்கர்ஸ் மியூசிக் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கும் கடல் ஒரு நாள் காண செய்தார், அதற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேபிள் பத்தி பார்க்க போறோங்க. நீங்கள் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருந்ததுன்னா அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, ஆடியோ இன்டர்ஃபேஸ்னா என்ன, கேபிள் என்னென்ன டைப் ஆஃப் கேபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், அப்புறம் மைக்கோட போலார் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சவுண்ட் இன்ஜினியராக நீங்கள் மாற முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேலன்ஸ் கேபிள்னா என்ன, அன்பேலன்ஸ் கேபிள்னா என்ன, அப்புறம் டிஜிட்டல் கேபிள்னா என்ன அப்படின்றத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாபிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க லெசனுக்கு போகலாம். ஆடியோ கேபிள்ஸ்னால் நமக்கு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஆடியோ கேபிள்ஸ்னால் என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபரிங் ஆடியோ சிக்னல் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஆடியோ சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த ஆடியோ கேபிள்ஸோட வேலை. ஸோ வாட் இஸ் கேபிள்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை சொல்ல தெரியணும். ட்ரான்ஸ்ஃபரிங் ஆடியோ சிக்னல் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ், அதை சொல்ல தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஓகேங்களா? அப்புறம் அதில் வந்து கேபிள்ஸே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்னு பிரிக்கிறாங்க. பேலன்ஸ் கேபிள் அண்ட் தென் அன்பேலன்ஸ் கேபிள்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மூணு கேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேலன்ஸ் கேபிள். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க, இதை டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து மேலே போய் படிக்கலாம். ஓகேவா கைஸ், மறக்காமல் ஒரு வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு வீடியோ யூடியூப்பில் எடுக்கணும்னா டெஃபினட்டாக அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது கைஸ். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் யோசிக்கணும், அதுக்கப்புறம் அதில் ரிலவெண்ட்டான பிக்சர்ஸ் நம்ம எடுக்கணும், அதுக்கு என்னென்ன வேர்டிங்ஸ் பேச போகிறோன்றதை நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து நமக்கு யூடியூப்பில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக, யூடியூபரை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஒப்பீனியன் தெரிவிங்க. அதெல்லாம் வந்து ஒரு யூடியூபராக இருக்கிற எங்களுக்கு ப்ளஸ் ஒரு டியூட்டராகவும் இருக்கிற எங்களுக்கு அது ஜஸ்ட் நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். சரி வாங்க, இப்போ வந்து அந்த ஒவ்வொன்றா ஒரு ஒரு கேபிள்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் கேபிள். அதாவது இதை மோனோ கேபிள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வர இன்ஸ்ட்ருமெண்டலில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இந்த கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஎஸ் கேபிள் சொல்லுவாங்க, மோனோ கேபிள். இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பேலன்ஸ்டு கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சிக்னலை வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு பிரித்து கொடுக்குற தன்மை வந்து இதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இது வந்து மோனோ சிக்னலை மட்டும்தான் இது வந்து கொடுக்குற தன்மையுடைய தான் அப்போ வந்து இதை வந்து கிரியேட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலே இந்த ஒயரை வந்து ஒரு மீட்டருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நாய்ஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மோனோ கேபிளில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலத்து வீடியோஸ்லாம் ஆடியோஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பழைய காலத்து படம்லாம் கர 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 அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் வந்து பின்னாடி கேட்டுகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்து கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ப்ரொடியூஸ் பண்ண கேபிள்ஸ், இந்த டிஎஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. மோனோ கேபிள் வந்து அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரி வரும்போது இருந்த பழைய கேபிள்ஸ் தான் வந்து டிஎஸ் கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிப்பு அண்ட் தென் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது, அது பதிலாக கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஆடியோவில் நல்ல கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க டிஆர்எஸ் அப்படின்னு கேபிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஆர்எஸ் கேபிள்னு போட்டிருப்பாருங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டீனா என்ன, டிப்பு, அதுக்கப்புறம் ரிங்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்பு ரிங்கு ஸ்லீவ்னா என்னென்னா, டிப்புனா ப்ளஸ் பாசிட்டிவ், இது வந்து ஒரு நெகட்டிவ், இது வந்து ஒரு நெகட்டிவ், இது வந்து ஒரு கிரவுண்ட். ஸோ இதை வந்து நான் வந்து அங்கே போட்டிருக்கேன் வந்து பாருங்கள். இதை பாருங்கள், டிப்புனா என்னென்னா பாசிட்டிவ், ரிங்குனா நெகட்டிவ், அண்ட் தென் ஸ்லீவ்னா ஒரு கிரவுண்ட். பொதுவாக மோனோ கேபிளில் ஒரு சாங் கேட்டிங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஹெட்டில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும்.
அது வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்ற வந்து ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்காது. அதே நீங்க ஸ்டீரியோ கேபிள் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சிக்னலை வந்து லெஃப்ட் அப்புறம் வந்து ரைட்டு அது ரெண்டுமே பிரித்து கொடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு மோனோ கேபிளில் கேட்கும் போது உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஹெட்டில் கேட்குற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஸ்டீரியோ கேபிளில் வந்து அது லெஃப்ட் ரைட்டு உங்கள் சிக்னலை பிரித்து கொடுக்குறனால அது நல்லா ஒய்டாக உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சாங்கை நீங்கள் ஃபீல் பண்ணுற டிஃப்ரெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் மூலமா மாறும். ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் கைஸ். அதாவது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டிங்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கும் போதே இது ஸ்டீரியோ கேபிள் கொடுங்க, மோனோ கேபிள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு வந்து இது பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதும் வந்து நிறையா பேர் வந்து ஸ்டுடியோ ரெக்கார்டிங் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வர கிட்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிளில் தான், அதாவது மோனோ கேபிளில் தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு 70% ஆஃப் த கிட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்எல்ஆர் போட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மோனோ போட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மோனோ போட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம நாய்ஸ் வரும், ஒரு மாதிரி இறைச்சல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த மோனோ கேபிள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிஷ்னலாக டிஐ பாக்ஸ்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த டிஐ பாக்ஸ்னா என்னென்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம கீழே பார்க்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த டிஐ பாக்ஸ், டைரக்ட் இன்ஜெக்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுன்னா அந்த மோனோ சிக்னல் மோனோ கேபிள்ஸ் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மோனோ இன்புட் இதில் நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மோனோ இங்கே கிட்டார் வாசிப்பாங்க, இது வந்து நான் சொன்ன டிஎஸ் கேபிள் மோனோ கேபிளாக இருக்கும், ரொம்ப நாய்ஸ் கிரியேட் பண்ணுறனால இந்த அன்பேலன்ஸ்டு சிக்னலை கொண்டு போயிட்டு டிஐ பாக்ஸில் கொடுப்பாங்க. டிஐ பாக்ஸ் என்ன பண்ணுன்னா இங்கே அன்பேலன்ஸ் சிக்னலை இங்கே பேலன்ஸ் சிக்னலாக மாற்றி அது வந்து ஆம்ப்ளிஃபையருக்கும் கொடுக்கும், பிஏ சிஸ்டத்துக்கும் கொடுக்கும். ஸோ பிஏ சிஸ்டத்துக்கு கொடுக்கும்போது நீங்கள் அங்கேருந்து பேலன்ஸ் சிக்னலை உங்களோட ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து நான் கிட்டாரிஸ்டாக இருக்கேன். ஸோ நான் வந்து அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் வந்து கிட்டார்லாம் வாசிக்கும் போது நிறைய நாய்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் யோசித்தேன் ஏன்டா இப்படி நாய்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு டிஐ பாக்ஸை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பொதுவாக மோனோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வயலின் வாசிக்கிறவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஃப்ளூட் வாசிக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் கிட்டார் பேஸ் கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு இதே வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து டிஐ பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்பேலன்ஸ் சிக்னல்லேருந்து பேலன்ஸ் சிக்னலாக வரனால உங்களுக்கு நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கிட்டாரிஸ்டாக இருக்கீங்க வயலினிஸ்டாக இருக்கீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே ரைட். ஸோ இதுதான் டிஐ பாக்ஸ். இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அன்பேலன்ஸ்டு சிக்னலை அது பேலன்ஸ்டு சிக்னலாக மாற்றி கொடுக்குறது அந்த டிஐ பாக்ஸோட வேலை. இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர்எஸ் கேபிள் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. டிஆர்ஆர்எஸ் கேபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர்எஸ் கேபிள்னா நம்ம ஃபோன் ஜாக், நம்ம ஹெட்ஃபோனில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட்டாக வர கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு ரிங்கு ரிங்கு ஸ்லீவ், அதாவது லெஃப்ட் இருக்கும் ரைட் இருக்கும், லெஃப்ட் ஆடியோ ரைட் ஆடியோ கிரவுண்டும் இருக்கும், அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோன்ஸ் ஜாக்கும் சேர்ந்து இதில் வந்திருக்கும், மைக்ரோஃபோன் ஸ்லீவும் சேர்ந்து இருக்கும். ஸோ மைக்ரோஃபோனும் இதில் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறதும் உங்களுக்கு வந்து கேட்கும். இது வந்து நம்ம நிறைய ஃபோன் ஜாக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் வந்து இந்த ஃபோன் ஜாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணுற கேபிள்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஹெட்ஃபோன் கேபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து மூணு ரிங் இருக்கும், 1, 2, 3 ரிங் இருக்கும். அதுபோல் கண்டக்டர் வந்து 1, 2, 3, 4 கண்டக்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ திரும்ப ஒன்று பார்க்கலாம், ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு, இது வந்து பேலன்ஸ் கேபிள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கேபிள். ஸோ அன்பேலன்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டக்டர் இருக்கும், 1, 2 ரெண்டு கண்டக்டர் தான் இருக்கும். ஆனால் பேலன்ஸ் கேபிளில் வந்து அதாவது 3 கண்டக்டர் இருக்கும், 1, 2, 3 கண்டக்டர் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கண்டக்டர்ஸ் இருக்கும். 1 இது பாருங்கள், 2 இது, இல்லை 1, 3 இது, 1, 4. ஸோ அதனால தான் இது வந்து பேலன்ஸ் கேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பேலன்ஸ் கேபிள்னா என்ன, பேலன்ஸ் கேபிள்னா என்னென்னா பேலன்ஸ் கேபிளில் 3 கண்டக்டர் இருக்கும், அதாவது உங்களுக்கு டிப்பு ரிங்கு ஸ்லீவ், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும். அதே நீங்கள் அன்பேலன்ஸ் போனீங்கன்னா வெறும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் தென் கிரவுண்டு மட்டும்தான் இருக்கும், அதில் நெகட்டிவ் இருக்காது. அதனால தான் வந்து அன்பேலன்ஸ் கேபிள்னு சொல்கிறாங்க ஓகேவா. இது நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கேபிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம், எக்ஸ்எல்ஆர் கேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஸோ எக்ஸ்எல்ஆர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் பேலன்ஸ் கேபிள் தான். ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கண்டக்டர் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒன், இது டூ, அண்ட் தென் இது த்ரீ. இது வந்து ஃபீமெயில்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் ஒன், இது வந்து டூ, இது வந்து த்ரீ, இது வந்து மேலுன்னு சொல்லுவாங்க. இந்த கேபிளெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கேபிளோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், நிறைய மீட்டர்ஸ் வந்து இருந்தாலுமே இது வந்து லேட்டன்சி வந்து கொடுக்காது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து ஆன் த ஸ்பாட் டக்கு டக்குன்னு வந்து ஸ்பீக்கரில் டெலிவர் பண்ணும். நமக்கு நாய்ஸ் பிக்கப் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ இந்த எக்ஸ்எல்ஆர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இது பேலன்ஸ் கேபிளாக இருக்கிறனால இதை வந்து நீங்கள் ஸ்டீரியோ சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டூடியோக்கு போகிறீங்க, அந்த ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு மைக் மூலமா நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாகவே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கேபிள்னால எந்த ஒரு நாய்ஸும் உங்களுக்கு பிக்கப் ஆகாது. அதுபோல் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ், இது வந்து இந்த கேபிள் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ரிசீவராக தான் ஒர்க் ஆகும். ஸோ ரிசீவ் பண்ணும்போதே அது பேலன்ஸ்டு சிக்னலாக அது வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அது ஸ்டீரியோ சிக்னலாக வந்து உங்கள் டாலை வந்து நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன்ஸ், அதாவது மைக்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவர்ட் ஸ்பீக்கர், நிறையா பவர் ஸ்பீக்கரில் இது கொடுத்துருப்பாங்க, பிஏ சிஸ்டமில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டலில், நான் சொன்ன மாதிரி இப்போ வர நிறைய இன்ஸ்ட்ருமெண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்எல்ஆர் வந்து கேபிள்ஸ் வந்து அதோடய லைன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வர நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்எல்ஆர் கேபிளில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்எல்ஆர் கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ்டு கேபிள். ஸோ இந்த கேபிளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸும் பிக்கப் ஆகாது, சரிங்களா? அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் இருக்கலாம். அதே நீங்கள் வந்து நான் பேலன்ஸ், அதாவது அன்பேலன்ஸ்டு கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓரளவு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் இது பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ கேபிள்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் கேபிள்ஸ்னால் என்னென்னு வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஜிட்டல் கேபிளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஆடியோ கேபிள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ டிஜிட்டல் கேபிள் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இந்த டிஜிட்டல் கேபிள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு ஹோம் ஸ்டுடியோ வந்து செட்டப் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆடியோ கேபிளை தவிர்த்து டிஜிட்டல் கேபிளும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன கேபிள் வேணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் போய் ஒரு கடையில் போய் கேட்கும் போது நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கேட்க முடியும். ஸோ என்னென்ன கேபிள் வேணுமோ அதை நீங்கள் வந்து பேர் சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டர் போல்ட் வந்து ஒன்லி மேக்கில் தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து யூஎஸ்பி கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு கேபிள் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒன்லி மேக்கில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தண்டர் போல்ட் வந்து இருக்கும் ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது அதிகபட்சம் எதில் இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்கில் தான் இருக்கும். ஸோ அதான் ஹை ஸ்பீட் கேபிள் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, ஓகே? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடி சிம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த லைட்டிங் சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் அந்த ஃபாஸ்ட்டை வந்து இன்டிமேட் பண்ணுது அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாகவே அந்த இடத்துல வந்து ஒரு தண்டர் போல்ட் சிக்னல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அது சிஸ்டம் வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூஎஸ்பி கேபிள்ஸ். யூஎஸ்பி கேபிள்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஎஸ்பி கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல், இது வந்து அந்த பிரிண்டர் கேபிள்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? யூஎஸ்பி கேபிள் இந்த கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடி போர்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. மிடி போர்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முக்கியமாக தேவையானது இந்த யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ப்ளக் பண்ணுவோம். இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா பிசியோட பேக் சைடில் வந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணுவோம். இது வந்து மிடி கேபிள், அப்புறம் ட்ரம்ஸ் மிஷின்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் தான் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள். இதுலேயே வந்து யூஎஸ்பி கேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ்லாம் நமக்கு உண்டு. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் யூஎஸ்பி 1.1, யூஎஸ்பி 2.0, யூஎஸ்பி 3.0, இது எல்லாமே இந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.1, 2.0, 3.0, இதெல்லாமே ஸ்பீடை இன்டிமேட் பண்ணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது HDMI கேபிள். HDMI கேபிள்னால் ஒன்றும் கிடையாது, இது வந்து உங்களோட ஹை டெஃபினிஷன் பிக்சர் குவாலிட்டியை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற கேபிள் தான் வந்து
இந்த HDMI கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI கேபிள் வந்து போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா நீங்கள் இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்களோட மானிட்டரில் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 4K வரைக்கும் அந்த ரெசல்யூஷனில் வரைக்கும் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களோட பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ ரொம்ப பிளர்ராக இருக்காது. ஸோ HDMI கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிக்சர் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப 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 க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த HDMI கேபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க.